இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் என்று சொல்லப்படுகிற சின்ன பட்ஜெட் படங்களில் மிகப்பெரிய பாராட்டையும் வசூலையும் சில படங்கள் பெற்றிருக்கு. கவினோட டாடா, நம்ம சசிகுமார் நடித்த அயோத்தி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜே பி மணியன் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற குட் நைட் படம். ஸோ அதைத் தொடர்ந்து சரத்குமார் அசோக் செல்வன் இணைந்து நடிச்சிருக்கும் போர்த்தொழில் படத்தை சொல்லலாம். இப்போது இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டே 5.5 கோடி தான். இதில் நம்ம சரத்குமார்களுக்கு 1 கோடி சம்பளமும் அசோக் செல்வனுக்கு 60 லட்சம் சம்பளமும் பேசியிருக்காங்க. மீதி தொகையில் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிக்கிறதுல 2 வாரம் ஆகப்போகுது. இந்த 2 வாரத்துலேயும் மிகப்பெரிய வசூலை இந்த போர்த்தொழில் படம் வந்து குவிச்சிருக்கு. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்துலேயே 6 கோடி வசூலை வந்து குவிச்சுது. ஸோ போட்ட காசு அதுலேயே வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் அந்த போர்த்தொழில் படத்துக்கு 12 கோடி வந்து ஷேர் வந்திருக்கு. இப்போது மொத்த வசூல் 20 கோடிக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அசோக் செல்வனோட மார்க்கெட் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் நிரூபணம் செஞ்சுருக்கு. அதே மாதிரி சரத்குமாருக்கு இந்த போர்த்தொழில் படம் ஒரு கம்பேக் படமும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் பல சிறப்புகள். இப்போது இந்த போர்த்தொழில் படம் இன்னும் எவ்வளோ வசூலை குவிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம். அசோக் செல்வனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான வெற்றியை தெகிடி படத்திலே பார்த்துறாரு. ஆனாலும் கூட நடுவில் அவருக்கு வந்து சரியாக படங்கள் அமையலை. இப்போது இந்த போர்த்தொழில் படம் அமைஞ்சிருக்கு, இதையாவது தக்க வச்சுக்குவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம்.